ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். நம்ம பல அரிதான மனிதர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், பல வீடியோக்களை பார்த்திருப்போம், இல்ல பக்கத்து வீட்டுல கூட பார்த்திருப்போம். அவங்க எல்லாம் வழக்கமான மனிதர்களை விட ஏதாச்சும் ஒரு சில விஷயத்துல யூனிக்கா இருப்பாங்க. அப்படி யூனிக்கா இருக்கிறது பலருக்கு அட்வான்டேஜா இருக்கும், அதை விட அதிகமான உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இருக்க சில தனித்துவமான மனிதர்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். நீல் ஆர்பிட்சன். எல்லாரும் நம்புற ஒரு விஷயம் என்னதுன்னா, எதிர்காலத்துல கண்டிப்பா ரோபோட்ஸ் எல்லாமே மனித உலகத்தை டாமினேட் பண்ணும், இல்ல எடுத்து வழி நடத்தும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து மெட்டாரோ ஸ்பெயின்ல பறந்திருக்காங்க. இந்த நபருக்கு மெடிக்கல் டேர்ம்ல ஆக்ரோ மெட்டாப்சியான்னு சொல்ற ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது என்னதுன்னா, சுத்தமா எந்த ஒரு கலருமே தெரியாதான். இது வந்து 30,000 பேர்ல ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா. இவரோட கண்கள் வழியா வெறும் பிளாக் கலர், ஒயிட் கலர், கிரே, இது மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுல மட்டும்தான் பார்க்க முடியுமா. அப்புறம் 2004 ஒரு ஒருத்தருக்கு பார்க்க முடியுமா. அண்ட் இந்த மனுஷனும் ரொம்பவே நம்பிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு மனிதர்கள் நிறைய கண்டுபிடிப்பாங்கன்னு, கண்டிப்பா ஒரு நாள் ரோபோட்ஸ் எல்லாமே மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்றாங்க. ஜேவியர் போட்டட். நம்மளை விட ஒருத்தர் யூனிக்கா இருந்தா கண்டிப்பா ஏற்றத்தாழ்வு அந்த இடத்துல இருக்கும்னு சொல்லலாம். அதனால அவங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். இவருக்கு 5 இருக்கும் போது மார்பன் சிண்ட்ரோம் டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. இதன் விளைவா என்ன ஆகும்னா, அவரோட பெரிய எலும்புகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் லெங்தா வளரும்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இவரோட ஹைட்டு பாத்தீங்கன்னா 6.7, பட் அந்த ஹைட்டுக்கான வெயிட் இவருக்கு இல்ல, வெறும் 53 kg தான் இவர் இருந்திருக்காரு. இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கர ஒல்லியா, கையும் கால்களும் அண்ட் கூடவே விரல்களும் மத்தவங்களை விட எக்ஸ்ட்ரா நீளத்துக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம முதுகு தண்டவடம் ஸ்ட்ரைட்டா பெருசா வளராம கொஞ்சம் பெண்டு போட்டு எல்லாருக்குமே வளருமா. இப்படி ஒரு தோட்டத்துல இருந்தா கண்டிப்பா எல்லாருமே கலாய்க்க தான் செய்வாங்க. ஆனா அடுத்தவங்க கலாய்ச்சா நமக்கு என்னன்னு காதுல வாங்காம இவர் காலத்தை ஓட்டிட்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா ஆக்டிங்னா உசுரம். சரி, தன்னோட ஸ்பெஷாலிட்டியை வச்சு ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகி கலக்குவோம்னு பயங்கரமா கலக்கிருக்காரு. நிறைய ஹாண்டட் மூவிஸ்ல இல்ல வித்தியாசமான படங்கள் எல்லாம் இவரை கூப்பிடுவாங்களாம். ஏன்னா பெருசா மேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தன்னோட பெரிய உடம்பை வச்சு காஞ்சூரிங் படத்துல, இட்டு படத்துல நடிச்சிருக்காரு. 5,000 ஒரு நபருக்கு இந்த சிண்ட்ரோம் வரும்னு சொல்றாங்க. ஆனா இந்த நபரை 10,00,000 ஒருத்தர்னு சொல்லலாம். ஏன்னா இவர மாதிரி எல்லாருமே அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது கிடையாது. பட் இவர் தன்னோட தனித்துவத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. வேற லெவல் தான். ஸ்டெஃப் சஞ்சாட்டி. எல்லாருமே அடிக்கடி கண்ணாடி போயிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா முகம், தலைமுடி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, சார் இந்த மூக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இல்ல அது அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சேஞ்சஸ் பண்ண நினைப்பாங்க. ஆனா பல பேர் இந்த உலகத்துல இருக்காங்க, தன்னோட தோற்றத்தை பத்தி கவலைப்படாம வெளியுலகத்துக்கு கான்பிடண்டா தன்னை காமிச்சுப்பாங்க. இவங்களோட யூனிக்கான லுக்க பாருங்க. நல்ல வெள்ளை முடி, ப்ளூ கலர் கண்ணு, அப்புறம் ஃபேஷியல் போன்ஸ் எல்லாம் பாருங்க. இதை வந்து வார்டன்பர்க் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷனால நிறைய பேருக்கு தோற்றம் இந்த மாதிரி தான் இருக்குமா. கூடவே வாய் பேச வராது, காதும் கேட்காம போயிடும். விரும்பாம அப்படியே வச்சுக்கிறாங்க. ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து வேற லெவலுக்கு இப்போ எவால்வ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சோசியல் மீடியாக்களோட டாமினேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுல பல பேர் மாடலிங்னா இந்த ஒரு தோட்டத்துல தான் இருக்கும்னு ஸ்பெசிஃபிக்கா இமேஜின் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது கலரா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், இடுப்பு இருக்கிறதுலே குட்டியா இருக்கணும், அப்புறம் பசங்கள்ல நல்ல பல்கா இருக்கணும், கலரா இருக்கணும், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கணும், இப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கினவங்க தான் இந்த ஒரு பர்சனு. தன்னோட தோட்டத்தை வச்சு மாடலிங் இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க.
இருக்காங்க. அண்ட் இவங்களை வந்து குயின் ஆஃப் த டார்க்னு சொல்லுவாங்களாம். அமெரிக்காவை சேர்ந்த மாடல் தான் இவங்க. இவங்களோட ஸ்கின்ல மெலனின் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குதான். அதாவது வெயில் காலத்துல வெளியே போகும்போது சன்னோட ரேடியேஷன்ல இருந்து நம்ம பாடி ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுதான் மெலனினோட வேலை. அது வேற லெவலுக்கு அதிகமா இருந்ததால இவங்களோட ஸ்கின் கலர் பயங்கர டார்க்கா இருக்கு. தன்னோட 14 வயசுல யூஎஸ்க்கு வந்து இவங்க மூவ் ஆகிட்டாங்க. அண்ட் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகும்போது பலரால டீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் மாடல் ஆகலாம்னு அதுக்கான ஒர்க்கை இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட இவங்களுக்கு இருக்கு. அதுல இருந்து எக்கச்சக்க பியூட்டி ஆட்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இவங்களுக்கான சப்போர்ட்டும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் தான் அதிகம்னு சொல்லலாம். அண்ட் இவங்கள மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு சேம் தோற்றத்துல இருப்பாங்க. அவங்க பேரு கார்டியா டயாபா, செனகல்ல சேர்ந்தவங்க. இப்படி இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்றது வேற லெவல் விஷயம் தான். உங்களோட உடல் நிறம் என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? கருப்பு இல்ல வெள்ளை, அட்லீஸ்ட் பிரவுன் கலர்னு சொல்லுவோம். ஆனா இந்த மனுஷனை கேட்டா ப்ளூ கலர் மனுஷன் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இவருக்கு பாத்தீங்கன்னா மத்தவங்கள மாதிரி மா நிறத்திலையும் செம்மட்ட முடியிலையும் தான் இருந்திருக்காரு. ஆனா தலைவனுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. சரி, அதை சரி பண்ணலாமேன்னு ஒரு லிக்யூட எடுத்து பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதோட பேர் என்னதுன்னா கொலாய்டல் சில்வரா. இதுல வந்து நிறைய குட்டி குட்டி சில்வர் பார்ட்டிகல்ஸ் இருக்குமா. இதை அப்படியே இவர் பயன்படுத்தாம இதை வச்சு ஓனா ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி சில வருஷத்துக்கு தினசரி குடிச்சிட்டே இருந்திருக்காரு. ஆனா அப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜிரியான்னு சொல்லப்படுற ஒரு கண்டிஷன் இவருக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கு. இதனால என்ன ஆகும்னா அந்த கொலாய்டல் சில்வரோட எஃபெக்டால உடல் நிறமும் தலைமுடி நிறமும் முற்றிலுமா மாறி போயிடுமா. அந்த மாதிரிதான் இவருக்கு ப்ளூ கலர்லயும் ஒயிட் கலர்லயும் மாறி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அரிதான நோய்னு சொல்றாங்க. பட் உயிரை கொல்ற அளவுக்கு எல்லாம் இது கொடியது கிடையாதான். அண்ட் இந்த விஷயத்த சரி பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாதான். இருந்தாலும் இவருக்கு 62 வயசு ஆகும் போது 2013 செப்டம்பர் 23 இறந்து போயிருக்காரு. தன்னோட பாடி அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு விஷயத்தை பண்ண போயிட்டு அதுவே இவரை வேற மாதிரி மாத்திடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.